ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. செம்ம பண்ணா போவோம், ஆரம்பிக்கலாமா? மகேஸ்வரி, மத்தவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு டவுட். நிறைய பேருக்கு இருக்க டவுட்டா உங்களுக்கு இருக்க டவுட்னு தெரியல மகேஸ்வரி. நீங்க மத்தவங்கள வந்து சொல்றீங்க இல்லையா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு நீங்க ஜீரோ ஜட்ஜிங்ல ஜீரோ அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? என்னமா மைசூர் இப்படி சொல்லிவிட்ட? முறியேசே லேசுப்பட்ட ஆளுமா, அவன் தீர்ப்பு சொல்றதுல மன்னாதி மண்ணே மனுநீதி சோழ. ஒரு ஜட்ஜிங்ல ஜீரோ அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது உண்மையிலேயே அந்த மாதிரி வார்த்தை சொல்லப்போ வந்து உண்மையிலேயே உங்க மனசுல இருந்து வருதா இல்ல? நான் அந்த இடத்துல என்ன பதிவு செய்ய விரும்புறேன்னா, ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும், ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. மத்தவங்க ஒரு கருத்து சொன்னா அது ஏற்புடையதா இருக்கா இல்லையான்னு கேட்காம நீங்க எந்திரிச்சு போயிருங்களா, என்ன காரணம் அதுக்கு? என்னப்பா பண்ண சொல்ற முருகன், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற விளாடுறான்ப்பா. சோ இந்த வீட்டுல இருந்து நீங்க போகும்பொழுது எதை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, என்ன நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்தீங்க? இந்த ஒரு வீட்டை அடிச்சுனா என்னோட மூணு தலைமுறைக்கு கடன் இல்லாம சந்தோஷமா பண்ணி போயிருவேன். மைனா, நீங்க இங்க தனியா விளையாடணும்னு வந்தீங்களா, டீமா விளையாடணும்னு வந்தீங்களா? டாஸ்க்னு கொடுக்கும் போது டீமா விளையாடணும், தனியா டாஸ்க் கொடுக்கும் போது தனியா விளையாடணும். ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை உங்க ராயா. இப்போ மணிகண்டன் உங்களை கூப்பிட்டு பாத்ரூம் கிளீனா இல்ல, நீங்க வந்து போய் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க என்ன சொன்னீங்க மைனா? என்னால கழுவ முடியாதரா போட சம்திங் சொன்னேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால நான் அந்த வார்த்தையை சொன்னேன். இதுவே நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில் உங்ககிட்ட சொல்லிட்டு வேற. நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா? மணிகண்டன் உங்களுக்கு எனக்கு அவர் ஏதாவது உங்ககிட்ட சொல்ல வர மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? நான் அப்பப்போ சொல்லுவேன் சார் மாதிரி பாத்துட்டு இருக்கேன், எங்க இருந்தாலும் உங்களை பாத்துட்டு இருப்பாரு. அவரு ஓட்டு பொழுதுல போயிருவாமா, இருக்கணும். உதவி எல்லாம் செய்வீங்களா? உதவி கேட்டாங்கன்னா கண்டிப்பா செய்வேன், கேட்காட்டி செய்யவே மாட்டீங்க. உதவி வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், இல்ல கேட்கணும். அங்க ஒரு உதவி வேணும்னு நமக்கு தெரியாதுல்ல. மியூசிக் கோவம் அதிகமா வருது, பொருட்கள் உடைக்கிறீங்க, அது என்ன காரணத்தால? நீங்க உடைஞ்ச பொருளுக்கு நீங்க வந்து சைலண்டா இருக்கறீங்க. அப்போஸ் சைலண்டா இருக்கறது யாராவது சொன்னாங்கன்னா கடுப்பாயிரறீங்க. டெஃபினட்லி. ஆக்சுவலி நீங்க எப்படி இருக்கறீங்க? என்ன கண்ணா? வயதும் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சைலண்டா இல்ல வந்து வயலண்டா? இந்த வீட்ல வயலண்டா இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதனால நான் சைலண்டா இருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? சரி, உங்களுக்கு கோவமே வராதா? கோவம் வரும், வந்த பாத்ரூம்ல போய் கத்தி திரும்பி வந்துறேன். உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாமா இருக்கடா மச்சான். என்னால ஒண்ணு செய்ய முடியாதுடா மச்சான். இந்த நிகழ்ச்சியில நீங்க அடிக்கடி வந்து மலையாளம் பேசுவதற்கான காரணம் என்ன? அது அப்பப்ப அப்படியே வந்துடுது. அதுக்காக நீ அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரி சாமி, இனிமே அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் சாமி. மன்னிச்சிரு சாமி, மன்னிச்சிரு, மன்னிச்சிரு சாமி. அன்னைக்கு நீங்க கீழ விழுந்தீங்க, அன்னைக்கு உங்களுக்கு பயங்கரமா அடிபட்டது, தலையில அடிபட்டது உண்மையா பொய்யா? அது நீங்க வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? கதிரவன் ஐனவாசினி வேலை
அசல் விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது அதுல தீர்ப்பு வேற யாருக்காவது சாதகமா போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த வாரத்துல வந்து எனக்கு அசீம் எலிமினேட் ஆனா இட் வுட் ஹேவ் பீன் பெட்டர் ஃபார் மீ. மூதேவி மூதேவி வாரத்துக்கு கிழிச்சு வரதாமா மூதேவி மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் பிரசன்ட் நான் பயணிக்கவே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தெரியல, என்னால முடியல, தோத்துட்டேன் நான் இந்த கேம்ல. இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? தப்புன்னு நீங்கள் விதிகளை தொடர்ந்து அவமதித்து எங்களுடைய பேச்சை மதிக்காமல் நடக்கும் பொழுது நானே ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் பண்ண முடியும். இது தமிழ் பிக் பாஸ் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கேன். இப்போ நான் போய் சண்டை போட போறேன் விஜய் டிவிட்ட. நடுவில் இது மலையாளம் பிக் பாஸா மாறிட்டு வருது. நான் டபுள் சம்பளம் கேட்கலான் இருக்கேன் நான். அப்பதான் அவங்களுக்கும் இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் யாக்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டி போடுவோம். என்ன ஆட்ற? ரெண்டு காலையும் வெட்டி போட வேண்டி, அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போனோம். ஏன் மொழி நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படிங்கறதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அப்படி சொன்னதே கிடையாது. இந்தி திணிப்புக்கு எதிரானவன் நான். இது கலந்துக்காம ஓரமா உட்காந்து மிக்சர் சாப்பிடுற டாஸ்க். இல்லையா அரசியல் கிண்டல்லாம் பேசலங்க, இங்கதான் பேசிட்டு ஜனனிமா நல்லா பேசுவாங்க. She doesn't come up and talk about it. இந்த வாரம் அவங்களோட வாய்ஸ் கேக்கல. அங்க மட்டும் என்னமா வாளு அங்க இருக்குறதா எங்க இருக்கு? இந்த வாரம் இல்ல, டே 1 ல இருந்து பார்த்தா நிவாஸ் நீ எங்க இருக்காங்க அப்படின்னு தேட வேண்டியதா இருக்கு. எந்த ஒரு ஆக்டிவிட்டிலயும் பங்கெடுத்தமா தெரியல. மியூசிக் மிக்சர் பெற்ற நிவாஷினி உங்க கருத்தை சொல்லுங்க. எனக்கு இவ்வளவு மிக்சர் கிடைச்சிருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இதுல ரொம்ப எதிர்பார்த்தது சில தட்டுகள் நிறையும், கதிரவன் தட்டு நிறையும் அப்படின்னு நினைச்சேன் நான். தினம் 10 மாத்திரை சாப்பிடுறீங்களா நீங்க? ஆமா சார், 8 டேப்லெட் சாப்பிடுறேன். அதுல தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா சார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரையில தூக்க மாத்திரை எதுவும் கிடையாது. அதாவது இனி அடுத்து வரப்போறதுல கேப்டன் யார் வந்தாலும் நீங்க வெசல் வாஷிங் டீம்ல இருப்பீங்க. செத்தபுடா செத்தபுடா செத்தபுடா. யார் போவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? ஆயிஷா நீங்க சொல்லுங்க. சார் எனக்கு நான் போகணும்னு ஆசை சார். ஆசை கேட்கல, ஆசை கேட்கல. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.